கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த காலை நேரத்திற்காக, பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக அடியேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் பேதுருவின் புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 8 வாசிக்கிறோம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும இரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று இங்கே பக்தன் பேதுரு சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமாவின் இரட்சிப்பை நாம் கண்டடைய வேண்டும். அதற்கு அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் அவரை தரிசியாமல் இருந்தும், அவரை பார்க்க முடியாமல் இருந்தாலும், அவரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூற வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையின்படி அவரிடத்தில் இன்னும் அன்பு செலுத்துவோம், அவரிடத்திலே விசுவாசமாய் இருப்போம், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூறுவோம், அந்த ஆத்தும இரட்சிப்பின் பலனை நாம் கண்டுகொள்வோம். ஆகவே அவரிடத்திலே அன்பு செலுத்துங்கள், விசுவாசத்தோடு நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் இன்னும் உம்மிடத்திலே அன்பு செலுத்துவோம், இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருகவும், சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூறவும், அந்த ஆத்தும இரட்சிப்பின் பலனை நாங்கள் கர்த்தாவை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கிறவுடைய பிள்ளைகளுக்கு இந்த அரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.